சகோதரர் திருத்தணி சந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜி ராஜேந்திரன், கிருஷ்ணசாமி, கே பி சங்கர், எபினேசர், ஐட்ரி மூர்த்தி, துரை சந்திரசேகர், சென்னை மேயர் மாண்புமிகு பிரியா அவர்களே, ஆவடி மேயர் உதயகுமார் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளே, வெற்றி வேட்பாளர்கள் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களே, சசிகாந்த் செந்தில் அவர்களே, கழக செய்தி தொடர்புடைய தலைவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே சிலங்கோவன் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்களே, சமத்துவ மக்கள் கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் எர்ணாவூர் நாராயணன் அவர்களே, மனித நேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் தமிமுன் அன்சாரி அவர்களே, ஒருங்கிணைந்த திருவள்ளூர் சென்னை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்தியா கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, செயல் வீரர்களே, தோழர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என் மாலை வணக்கம். பல்லவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர். அந்த மண்ணில் இரண்டாம் விடுதலை போராக நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன். வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல. கடந்த 2021 திருவள்ளூர் மாவட்டத்திலே 10க்கு 10 என்று 100% வெற்றியை தந்தவர்கள் நீங்கள். அந்த மாதிரி இருக்கணும். வரிசை என்ன எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர். அதேபோல வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்திலும் முதல் தொகுதியா இருக்கணும். கழக கோட்டையான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேரிய இயக்கத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர். ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர். தனது அறிவாற்றலால் காங்கிரஸ் பேர இயக்கத்தோட வெற்றிக்காக உழைப்பவர். சமூக நீதி, சமூக நல்லிணக்கத்தில் அக்கறை கொண்ட இவரை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதியா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க ஆலோசனை நடைபெற்ற மண்ணடி பவளக்கார தெரு, கொட்டுமழையில் திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா, இன்று கழகத்துடைய இதயமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு முன் கழகத்துக்கு உயிர் துடிப்பா இயங்கின அறிவகம், அன்னை தமிழுக்காக இன்னுயிரிந்த தியாக மறவர்களான நடராசன் தாளமுத்துவை போற்றும் நினைவிடம் அமைந்துள்ள மூலக்கொத்தளம் என திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வடசென்னைக்குமான உறவு, தாய்க்கும் சேய்க்குமான உறவு,
இன்னும் சொல்லணும்னா, பெருமையோடு பூரிப்போடு சொல்லணும்னா, நான் முதலமைச்சராக உருவாகுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த குளத்தூரை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி, அப்படிப்பட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடுகிற டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள், தலைவர் கலைஞருடைய நிழலாக இருந்த அண்ணன் ஆற்காட்டானுடைய அருமை மகன், மக்கள் பிணையை போக்கும் புகழ்பெற்ற மருத்துவரான இவர், சமூக பிணையை போக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப ஏற்கனவே எழுப்பிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து எழுப்புவதற்காக வேட்பாளராக நிற்கிறார். அவருடைய குரல் தொடர்ந்து உங்கள் ஆதரவோட நாடாளுமன்றத்தில் ஒலிக்கணும். அதற்கு வடசென்னை மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும். இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் நாடாளுமன்றம் அனுப்ப தயாராகிட்டீங்களா? இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா? சத்தமா சொல்லுங்க, கேட்பீங்களா? அப்புறம் என்ன வெற்றி உறுதி? வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.